இருந்தால் இது ஓரைங்கிறது சின்ன விஷயந்தான். இந்த ஓரைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 நாட்களுக்கு ஓரைகள் இருக்குது. அதில் சாயா கிரகமான ராகு கேதுக்கு ஓரைகள் கிடையாது. அப்போ இந்த ஓரைகள் அப்படிங்கிறத இந்த தங்கம் வாங்கிறதுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம், தாராளமாக அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஓரைகள் எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு சின்ன சூட்சமம் என்ன, இப்போ ஞாயிற்றுக்கிழமைனா என்ன ஓரை ஸ்டார்ட் ஆகும் தெரியுங்களா? ஓரை என்பது ஒவ்வொரு மணி நேரம் 24 மணி நேரமும் ஓரைகள் இருக்குது. 1, 6, 7, 7, 8 இப்படி வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கு, இப்போ நம்ம 1 ஹவர் சொல்கிறோம் இல்லையா, 1 மணி நேரம், இந்த 1 மணி நேரத்துக்கு 1 முறை ஒவ்வொரு ஓரைகளும் மாறும். இப்போ இந்த ஓரைகளை வச்சு நான் சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ ஞாயிற்றுக்கிழமைனா ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து தான் ஓரம் மாறும், சரிங்களா? அப்போ ஞாயிறுலேருந்து தான் 6 மணிலேருந்து 7 வரை ஞாயிறு ஓரம் மாறும். திங்கக்கிழமைனா திங்கக்கிழமையிலேருந்து தான் உங்களோட திங்கக்கிழமையோட ஓரை தான் ஃபஸ்ட்டு சந்திரன் தான் ஃபஸ்ட்டு மாறுவார். இப்போ இங்கே ஞாயிறுனா சூரியன் ஓரையிலேருந்து முதல் தொடக்கம், சந்திரனா சந்திரனோடையிலேருந்து முதல் தொடக்கம், செவ்வாய்னா செவ்வாய். அப்போது ஒவ்வொரு நாட்களை வைத்து தான் முதல் ஓரை ஆரம்பிக்கிறது. அப்போது ஒரு 24 மணி நேரத்தில் பாகங்களாக அப்படியே வரிசையாக 7க்கு அப்புறம் பாகங்களாக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த ஓரையில் நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ நம்மளுக்கு வந்து சுப ஓரைகள்னு என்ன சொல்கிறோம், சந்திரன் குரு புதன் சுக்கரன் சொல்கிறோம், சூரியன் செவ்வாய் சனியை வந்து அசுப ஓரைன்னு சொல்கிறோம். சரி, இந்த அசுப ஓரையில் என்ன பண்ணலாம், சுப ஓரையில் என்ன பண்ணக்கூடாது? இப்போ இந்த இப்போ சூரியன் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு நாள் இந்த சூரியனுடைய அமைப்பில் எதுவுமே பண்ணக்கூடாதா, இது அசுப ஓரையா, ஐயோ நான் சும்மா உட்காந்துக்கணும்னு உட்காராதீங்க. அந்த ஓரையில் என்னெல்லாம் பண்ணலன்னா, நீங்கள் வேலை தேடி தான் போகக்கூடாதே ஒழிய ஒருத்தருக்கு வேலை கொடுக்கலாம். டிஃப்ரெண்ட் இருக்குது, உங்களுக்கு புரிஞ்சுதா? அசுப ஓரையில் சூரியனுக்கு ஒருத்தருக்கு வேலை தேடி நீங்கள் போனால் சக்ஸஸ் ஆகாது, ஆனால் ஒருத்தனுக்கு வேலை கொடுக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் முதலாளி ஆயிடுவீங்க, அவன் தொழிலாளி ஆயிடுவான். அப்போது வேலை கொடுக்கலாம், கட்ட பஞ்சாயத்து செய்யலாம், யாருக்காவது நீங்கள் போய் தீர்ப்பு சொன்னால் அது உங்களுக்கு ஜெயிச்சிடும். அதே நீங்கள் போய் உங்கள் தீர்ப்புக்காக போனீங்கன்னா அது ஜெயிக்காது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்போது நம்ம இது வந்து அசுப ஓரை. அப்போ அடுத்து செவ்வாய். இப்போ செவ்வாய் ஓரை வருது. நீங்கள் உங்கள் வீட்டில் சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க, நீங்கள் டக்குன்னு போய் ஓரை பார்த்தீங்கன்னா அது செவ்வாய் ஓரையாக தான் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த 1 மணி நேரத்தை கடந்துருங்க, அந்த சண்டை எங்கே போச்சுன்னே தெரியாது. அப்போ செவ்வாய் ஓரையில் அதே தான் சொல்கிறேன், வீடு நீங்கள் வாங்கக்கூடாது, வீடு விற்கலாம், மருத்துவ செலவு நீங்கள் செய்யலாம், ஒருத்தருக்கு மருத்துவ உதவி செய்யலாம், ஆனால் நீங்கள் போய் ஆப்ரேஷன் படுக்கக்கூடாது. தனக்குத்தானே சில நல்ல விஷயங்கள் செய்யாமல் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா அந்த ஓரை உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யும். ஓரை பார்த்து செய்பவன் தோத்ததாக சரித்திரமே கிடையாது. அடுத்த சனி ஓரை. ஒருத்தர் வந்து எங்கேயோ சிக்கிட்டான், இந்த சட்ட சிக்கிலேருந்து காப்பாற்றினிவான், நீங்கள் போனீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க. அதே நீங்கள் சிக்கி கொண்டால் கண்டிப்பாக உங்களால் வெளியே வர முடியாது. அந்த டைமிங்கை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கணும். இந்த ஓரையில் இருக்கிற சூட்சமங்கள் தான் இது. அப்போது அசுப ஓரையை தான் நம்ம ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். சுப ஓரைகளை என்ன வேணாலும் செய்யலாம் நம்ம சொல்லுவோம். அசுப ஓரைகள் சூரியன் செவ்வாய் சனி. அப்போ இந்த 3 கிரகங்களுமே ரொம்ப பலம் பெற்ற கிரகங்கள். இந்த பலம் பெற்ற கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்குது? இப்போ அசுப ஓரையில் ஒரு விஷயம் நடக்குது, நான் என்ன விஷயம் போனாலும் என்ன அவங்கக்கிட்ட என்ன சொன்னால் ஒருத்தர் பஞ்சாயத்து போங்கன்னா, அந்த ஓரைக்குடைய கிரகம் உங்களோட இடத்துல பலமாக இருந்துச்சுன்னா போன உடனே வந்தாருப்பா பிரச்சனை முடிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஓரை பார்த்து சுக்கர ஓரை புதன் ஓரை அதில் மெயின் சந்திர ஓரையில் போய் நீங்கள் ஒரு நகை எடுங்க, அட்லீஸ்ட் பில்லாவது போடுங்க. உங்களுக்கு அப்போ என்ன ஆகும், பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அடுத்தது இந்த சந்திர ஓரையில் ஒரு நெகட்டிவ் இருக்குது, ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போனால் கிடைக்காது. அப்போது எப்போ கிடைக்கும், தாமதமாக கிடைக்கும், வடக்கு திசையில் தான் அது கிடைக்கும்.
ஒருத்தர் காணாமல் போயிட்டாங்க, நம்மளுக்கிட்ட பிரசனம் கேட்குறாங்க. அப்போ ஓரை பாருங்கள், எந்த ஓரையில் அவங்க கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அது சந்திர ஓரையா இல்லை நம்மளுக்கு சுப ஓரையா அப்படின்னு பார்த்து அந்த ஓரையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து சொல்லும்போது, சனி ஓரையில் கிடைச்சிருவாங்களா இல்லை சந்திர ஓரை என்பது மறைவு, சனி ஓரை என்பது தாமதம். இதே புதன் ஒரே குரு ஒரேங்கும் போது நீங்கள் தாராளமாக என்ன சொல்லணும் தெரியுமா, ஒரு கோயில் சார்ந்த இடத்துல, ஒரு மலை சார்ந்த இடத்துல. இது வந்து பிரசன்ன டிப்ஸு. யாராவது ஒருத்தர் காணாமல் போயிட்டாங்கன்னு உங்ககிட்ட கேட்டாங்கன்னா, அது குரு ஒரே புதன் ஒரையாக இருந்தால் கோயில் சார்ந்த இடத்துல மலை சார்ந்த இடத்துல இருப்பாங்க, நீங்கள் போய்க்கோங்கன்னு சொல்லுங்க, அவங்க சீக்கிரம் உங்களை தேடி வந்துடுவாங்கன்னு சொல்லுங்க. புரியுதுங்களா? அதே செவ்வாய் ஓரையில் அவங்க அந்த மாதிரி காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க ரத்த சம்மந்தப்பட்ட எங்கேயோ ரத்த சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்காங்கன்னு நீங்கள் அடித்து சொல்லலாம். புரியுதுங்களா? இப்படி ஓரைகளுக்கு ஒவ்வொரு சூட்சமங்கள் இருக்குது. இதை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, தினமும் பார்க்கணும், தினமும் ஓரை பார்க்கணும். நம்ம வந்து ஒரு காரியம் அதுக்காக நான் வந்து சாப்பிட்றதுக்கு பார்க்குறேனா இல்லை நான் வந்து ஒரு தொழில் அப்படி இல்லை. இந்த டைம் இப்போ இன்னைக்கு வந்து இன்ன கிழமை வந்து உங்களுக்கு திங்கக்கிழமை, இந்த திங்கக்கிழமைக்கு எப்போருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா சந்திரன் ஓரையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ எந்த கிழமையும் அந்த கிழமையில தான் ஓரை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த ஸ்டார்ட் ஆகக்கூடிய கிரகங்களை வழிபடுங்க. இன்றைக்கி வந்து நான் சந்திரன் ஓரையில் இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கோம். அப்போ சந்திரனை என்ன நீரோட்டம் அதிகம், அப்போ சந்தோஷமான எண்ணங்கள், நம்மளுக்கு ஏதாவது ஒரு மனக்குழப்பம் இருந்தால் உடனே ரெடி ஆகிடும். அப்போ இந்த ஓரையில் சந்திர பகவானை கும்பிடுங்க 11 முறை. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானை கும்பிடுங்க, உங்களுக்கு திரும்பி ரிட்டர்ன் அங்கே தான் வரும். அப்போ ஓம் அங்காரகாய நமகன்னு சொல்லுங்கள், ஓம் சந்திராய நமகன்னு சொல்லுங்கள், ஓம் சூர்யாய நமக, ஓம் பூம் புதாய நமக, ஓம் பிரகஸ்பதியே நமக, ஓம் சுக்ராய நமக, ஓம் சனிஷ தேவாய நமக, இப்படி சொல்லிட்டு வாங்க 11 முறை. அந்த ஓரைகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஓரையும் சுப ஓரையாகவே மாறிவிடும். ஒருத்தர் வராங்க நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க. ஓகே, இந்த ஜாதகம் பார்க்க வரும்போது நீங்கள் ஜாதக கட்டத்தை எடுத்து இப்படி பிரித்து அவங்களுக்கு சொல்லும் போது என்ன ஓரைன்னு பாருங்க. அந்த ஓரையில் இருக்கக்கூடிய கிரகங்களை அவங்களோட ஜாதகத்தின் மேலே ஒப்பிடுங்க. இன்றைக்கி வந்து செவ்வாய் கிரகம் இருக்குது, அவங்க செவ்வாய் ஓரையில் ஓடிட்டுருக்கு. அவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த செவ்வாய் ஓரையும் செவ்வாய் கோச்சாரத்திலையும் அவனுடைய ஜாதகத்திலையும் உங்களுக்கு ஒரு இன்டிமேட் காமிச்சு கொடுக்கும். இதை வச்சு சொல்லுங்கள், சகோதரத்தை பற்றி சொல்லுங்கள், வீட்டை பற்றி சொல்லுங்கள், இடத்த பற்றி சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த கேள்விகள் மட்டுமே இருக்கும். அப்போ ஓரைகளும் பிரசன்னமும் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து மக்களுக்கு என்ன தேவை, ஓரைகள் பார்த்தா அழகாக புரிஞ்சுக்கலாம் நீங்கள். புரியுதுங்களா? இப்போ குரு ஓரையில் போகிறாங்க, நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணுவோம் குரு ஓரை. அந்த குரு ஓரை இருக்கும்போது குழந்தை பூர்வீகம் பூர்வ சொத்து இதை பற்றின கேள்வி தான். அப்போ அது எத்தனாம் பாவம், எத்தனாம் பாவம் உங்கள் லக்னத்துக்கு அது எத்தனாம் பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாவத்துக்குடைய காரகத்துவம் அனைத்தும் இவருக்கு பொருந்தும். இதுதான் ஓரைகளின் சூட்சமம். ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓரைகள் பற்றி மேம் வந்து சூப்பராக சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த ஓரைகள் பற்றி வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இப்போ இது தங்கம் மட்டும் இல்லை, காமனாகவே எல்லாத்துக்கும் சொல்லிட்டீங்க கரெக்ட்டுங்களா? ஆமாம். எந்த ஓரைகள் எதுக்கு பயன்படுத்தினா வெற்றி அடையலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யலான்றத சொல்லியிருந்தாங்க. அவங்களே வந்து ஒரு வேலை தேடி போகிறாங்க. டைமிங்னு ஒன்று இருக்குது, சில ஓரைகள்னு ஒன்று இருக்குது. ஓரைக்கு நம்ம டைமிங் ஒத்து வரலைன்னா அந்த டைமிங்க்கு என்ன ஓரையோ அதுக்கு தகுந்த கடவுளை கும்பிட்டு போங்க. தினமும் அந்தந்த கடவுள்களை கும்பிட்டாவே உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும், ஒரு சர்க்குலேஷன் சூப்பராக வேலை செய்யும். இப்போ சூரியனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சிகப்பு, சந்திரனுக்கு வெண்மை, இப்படி நிறங்களே எடுத்துக்கொள்ளலாம். இப்போ என்னை கேட்பாங்க இல்லைங்களா, மேடம் நான் என்ன நிறத்தில் நான் ட்ரெஸ் போடலாம். இன்றைக்கி சொல்கிறாங்க இல்லையா, இந்த நாள் இந்த ட்ரெஸ் போடுங்க நல்லாயிருக்கும், இந்த நாள் இந்த கிழமையில் போங்க நல்லா, அதெல்லாம் ஊரை பார்த்து தான் சொல்கிறது. அப்போ சூரியன்னா இளம் சிகப்பு, சந்திரன்னா வெண்மை, செவ்வாய்னா சிகப்பு, புதன்னா பச்சை, குருனா மஞ்சள், சுக்கரனா உங்களுக்கு சுக்கரனுடைய அமைப்பு பல பழக்கக்கூடிய கிளிட்டரிங்கு, சனினா கருப்பு கலந்து கருப்புன்னு சொல்ல முடியாது கருநீலம். இப்படி நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் அந்த நாள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்.
இதுக்கெல்லாம் தான் வகுத்து வச்சிருக்காங்க. சூப்பர். நேரில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து மேடம்கிட்ட கால் பண்ணி பேசலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் ஒரு தடவை சொல்லுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் 9944555797. உங்களுக்கு எல்லாத்துக்கும் இது உங்களுக்கு புரிஞ்சுதான், உபயோகமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயமும் மக்களுக்கு உபயோகமாக இருக்கணும். சும்மா டிப்ஸ் கேட்டுட்டோம் இவங்களும் சொல்லிட்டாங்கன்னு நீங்கள் உபயோகப்படுத்திட்டு பார்க்கும்போது அது செயல்பாடு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு யாரும் வெளியே இடமாட்டாங்க, சில டிப்ஸ் எல்லாம் வெளியே இடமாட்டாங்க சரிங்களா. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி பண்ணுறோம். ஓகே. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா